நார்மலாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி உடம்பு பாடி வீக்னஸ் வந்து ரொம்ப இருக்க ஆரம்பிக்கும். நம்ம பாடியில் போன்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப வந்து பெயின் இருக்க ஆரம்பிக்கும், அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு பெயின் இருக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஹெவியாக போகுது அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜே பார்த்தோம் அப்படிங்கும் போது சில பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்க ஆரம்பிக்கும், சில பேருக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், பேட் வைக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக போக ஆரம்பிக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக கூட வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக போகுது அப்படிங்கும் போது அந்த பாடி வீக்னஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு மெயின் காரணம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி ஹீட் வந்து ரொம்ப ரைஸாக இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயம் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை வந்து நம்மளுக்கு ஃபைப்ராய்டு இந்த மாதிரியான பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படிங்கும் போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு யூட்ரஸில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேருக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து போக ஆரம்பிக்கும். இல்லை யூடிஐ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் போக ஆரம்பிக்கும். ஸோ மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கடுக்காய் எடுத்துக்கலாம், ஸோ அதே போல் தாண்டிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து இடிச்சிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து டெய்லி வந்து ஒர 1/4 ஸ்பூன் வந்து டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது அதில் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஆஸ்டிஜன் செய்கை இருக்குது. ஸோ அது நல்லாவே வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.